குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. டே பிஃபோர் எஸ்டர்டேயோடையே 2023 முடிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றங்கள், மனக்கவலைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் எல்லாமே 2023 முடிஞ்சு லெட்ஸ் எவ்ரி ஒன் ஸ்டெப் இன் டு 2024 வித் லாட்ஸ் ஆஃப் ஹோப்ஸ், ஹெல்த்தி லைஃப், ப்ராஸ்பாரிட்டி அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ஹெல்த்தி லைஃபோட, நிறைய ப்ராஸ்பரிட்டியோட, நிறைய மனநிறைவோடு, மன நிம்மதியோடு இருக்கணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் மார்னிங் வந்து நான், அம்மா, அப்பா, கௌரி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி கோயிலுக்காக தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியிலே வி ஸ்டாப்டு இன்னும் ரெகுலர் ஸ்பாட், நம்ம எப்போவும் சாப்பிட்ற இடத்துல தான் பார்வதி பவனில் ஸ்டாப் பண்ணி எல்லாருமே வடை வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் வித் அ கப் ஆஃப் காஃபி வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. ப்ரீவியஸ் டே, அதாவது நியூ இயருக்கு முதல் நாள் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மருதாணி செடியில் நிறைய மருதாணி இலைகள்லாம் இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் பொறிச்சு அரைச்சி நம்மளும் வந்து மருதாணி போடலாம் நியூ இயர்க்காக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மருதாணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் எனக்கு இருக்குது. யூஸ்வலாக எனக்கு இந்த மருதாணியெல்லாம் வச்சுக்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் சின்ன வயசில் அம்மா அடிக்கடி வந்து இந்த மாதிரி இலை பொறிச்சு தான் வந்து வச்சு விடுவாங்க. கோன் அப்படின்றது ரொம்ப ரேர் தான், கோனெல்லாம் போடுறது. பட் யூஸ்வலாக இந்த மருதாணி இலை தான் வச்சு விடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருந்தப்போ நான், அம்மா, அப்பா மூணு பேருமே இதே டிசைனை வந்து கையில் வச்சுருந்தோம். சரி இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் ஒரு கையில் வச்சு விட்டுட்டு அம்மாவுக்கு ஒரு கையில், எனக்கு வந்து கௌரி தான் வந்து வச்சு விட்டாங்க. வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம், ஒரு 2 hours கிட்ட வந்து அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டாங்க. ஸோ தட் அது இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் செரிஷிங் மூமெண்ட்டோட அன்றைக்கி இந்த மெஹந்தி எல்லாம் வந்து வச்சுருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கையெல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ணா, பேக் டு த வ்ளாக். நம்ம வந்து இன்றைக்கி எந்த கோயில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிக்குளம் முருகன் கோயில் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த கோயில் பற்றின வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் வந்து ஒரு குட்டி மலை மேலே அழகாக அமைஞ்சிருக்கும். அந்த குட்டி மலையில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக 2-3 ஹேர்பின் பெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் யூஆர் ட்ராவலிங் டு கொடைக்கானல், ஊட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஈவினிங் டைமில் போனீங்கன்னா கோயில் ரொம்பவே காமாக, நல்ல ஒரு ப்ளீஸிங் கிளைமேட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம கையில் ஏதாச்சும் கொண்டு போகிறோன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும், இல்லைன்னா டக்குன்னு தவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகர் வந்து 4 feet உயரத்தில் வந்து இருப்பார். கையில் வந்துட்டு சுகர் கேன், கரும்பு வந்து வச்சுருப்பார். அண்ட் இந்த கோயிலில் தான் முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் இருக்கிற ஒரு அம்சம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயிலை வந்து ஆண்டி கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இந்த கோயிலில் இருக்க முருகனோட தலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாஞ்சாப்பில் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, தூரத்தில் சிவனோட கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஸோ சிவனை பார்க்குறதுக்காக முருகன் லைட்டாக தலையை சாஞ்சாப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே ஒரு அருமையான கோயில், ரொம்ப மனசுக்கு வந்து அப்படி நிறைவாக அமைதியாக வந்து இருக்கும். பிகாஸ் அந்த கோயிலோட ஆம்பியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த மங்கீஸ் செய்கிற க்யூட் க்யூட் சேட்டைகள்லாம் பார்க்குறப்ப நமக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம வீட்லேயும் ஒரு மங்கி வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு தோணும். நாங்களும் போயிட்டு சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு அங்கேருந்த வியூஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் மார்னிங்கே போனனால கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு, பட் இட் வாஸ் ஓகே. ஏன்னா ப்ரீஸ் இருந்தனால கொஞ்சம் ப்ளீஸிங்காகவே இருந்துச்சு. அன்றைக்கி அங்கே நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் போட்டிருந்தாங்க.
யூஸ்வலாக அங்கே எந்த கடைகளுமே இருக்காது. கோயில் கீழே, அதாவது அந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே கடைகள்லாம் இருக்கும். பட் கோயிலுக்குள்ளே கடை போட்டது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே க்யூட் க்யூட் அந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ண டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் கௌரி எனக்கு அழகாக அந்த பீகாக் வாங்கி கொடுத்தாங்க. ஷி வாண்ட்ஸ் டு கிஃப்ட் மீ சம்திங். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாய்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் அம்மா அப்பானா கண்டிப்பாக வாங்கி தரமாட்டாங்க, திட்டுவாங்க. பட் கௌரி தானே, சித்தி தானே, சித்திக்கிட்டே எப்போ வேணாலும் நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அன்றைக்கி எனக்கு அது வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி வித் தட். அப்புறம் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரம்பலூர் ஷிரடி சாய்பாபா டெம்பிள் வந்திருந்தோம். இந்த டெம்பிள் பற்றி நம்ம சேனலில் மோர் தென் 3 வீடியோஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். திருச்சி டு சென்னை ஹைவேலேயே வந்துட்டு பெரம்பலூர் கிட்ட பாபா டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி இருக்கிற சன்னதி எல்லாருமே திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க, பொங்கல் கொடுத்துருந்தாங்க, மென் பொங்கல். ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. கிளைமேட் வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஹாட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்சியில் எப்படி இருக்க போகுதுனே தெரியல கிளைமேட். ஐ ஹோப் இந்த வருஷம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனான நாள்லலாம் நம்ம எங்கேயாவது டெம்பிள்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவாக மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃபன் நம்மளால் முடிஞ்சப்பெல்லாம் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நம்ம மென்டலில் வந்து ஹெல்த்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் பாபா டெம்பிள் வாசல்லையும் அழகாக க்யூட் க்யூட்டாக பொம்மையெல்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா இருந்தாலும் கௌரி சும்மாவே இல்லை, ஏதாச்சும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி எனக்கும் நேஹாக்கும் சேர்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டு வண்டி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்துட்டு அந்த வீல்ஸ் வந்து ரன் ஆகுது, அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து ரன் ஆணுச்சு. ஸோ ஒரே கலரில், ஏன்னா நான் ஒரு ஒரு கலரில் வாங்கினேன்னா நேஹா ஊர்லேருந்து வரப்போ அவள் சண்டை போடுவாள். ஸோ அதனால் ஒரே கலரில் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வயலட் கலரில் 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் அழகாக அந்த கோழி குஞ்சு வந்து இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கப்பெல்லாம் அந்த கோழி குஞ்சு வந்து எக்ஸிபிஷன்லலாம் விற்பாங்க, பலகாரில் பார்த்திங்கன்னா அது முட்டை வந்து போடும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. பட் இந்த கோழி குஞ்சு வந்து அதிகமாக ப்ரைஸ் அவர் சொன்னார், நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணாலும் அவர் குறைக்க மாட்டேன்ட்டார். பட் கௌரி வந்து நல்லா அழகாக இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வீட்டில் சமத்திட்டு நிறைய குப்பையை நீ சேர்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன தான் நமக்கு ஏஜ் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்க தானே செய்யும். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கிஃப்ட் கிடச்சோன்னே எனக்கு அன்றைக்கி டேவிட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் 2:30 போல் நாங்கள் வந்து கிளம்பி ஒரு கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது என்ன கோயில்னு சொல்கிறேன். போகிற வழியில் யூடியூப்பில் நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு என்னோட க்யூட்டான மயிலோட நம்ம அந்த கோயிலுக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு போகணுன்னு எங்களுக்கு பிளானே கிடையாது, சடனாக ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் அமைஞ்சிச்சு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி டெம்பிள் தான் வந்து போக போகிறோம். திருச்சியிலேருந்து, அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாலேருந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி டெம்பிளுக்கு ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 hours தான் ஆச்சு. இவ்வளோ பக்கத்துலேயே கோயில் இருக்குன்னா அன்றைக்கி தான் தோணுச்சு. நான் யூஸ்வலாக என்ன நினச்சேன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீரியஸ்லி ரோடெல்லாம் இப்போ சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ போனதே வந்து தெரியலை, ட்ராவல் பண்ணதே தெரியலை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ட்ராவல். அன்றைக்கி கோயிலில் வந்துட்டு நியூ இயர் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான கூட்டம், பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் க்யூவில் நின்று தான் சாமியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ராஜகோபால சுவாமி டெம்பிளுக்கு நான் இதுவரையும் 2 times வந்து போயிருக்கேன். 1 time காலேஜ் படிக்கிறப்போ, 1 time அம்மா அப்பா நேஹா கூடலாம் வந்து போயிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் டைம்னு நினைக்கிறேன், அது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, டக்குன்னு நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ நான் அந்த கோயிலை வந்துட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு அந்த கோயிலுக்கு போக ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிஃபேண்ட் தான் ரொம்ப க்யூட்டாக பாப் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நான் அந்த எலிஃபேண்ட் பற்றி பார்த்துட்டே இருப்பேன். உள்ளே நுழைஞ்சோனே அவங்கள பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக எல்லாருக்கும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பக்கத்தில் போகலாம் பயம்ன்றதுனால நான் தூரத்தில் இருந்து பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் யூஸ்வலாக அனிமல்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டு நம்ம ஃப்ளாஷ் போட்டு வீடியோஸ் எடுக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் சேஃப்டி, நமக்குமே சேஃப்டி. இல்லைனா அந்த ஃப்ளாஷ் லைட் பட்டு அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேஷனை உண்டாக்கிடும். அதனால தான் அந்த மதம் பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது. அன்றைக்கி நாங்கள் போனப்போ சொர்க்கவாசல்னு திறந்துருந்துச்சு. அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் சொர்க்கவாசல். ஸோ அங்கேயும் போயிட்டு சொர்க்கவாசலையும் அன்றைக்கி மிதித்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பெருமாளை அழகாக அலங்காரம் பண்ணி வெளியே வச்சுருந்தாங்க. அந்த அலங்காரம் தான் நீங்கள் இப்போ அந்த கிளிப்பிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தாயார் சன்னதியிலையுமே அழகாக அம்பாவை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் அங்கே இருந்த அந்த ஐயர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அப்பாவும் வந்துட்டு இருந்தோம் சுற்றுப்பதாத்தில். அவர் திடீர்னு கூப்பிட்டு இந்த சக்கர பொங்கல் கொடுத்தாரு. இவ்வளோ ரஷ்லையும் அந்த சக்கர பொங்கல் ஏன்டா நம்மளை கூப்பிட்டு கொடுத்தாருன்னு தான் தோணுது. நான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னை பார்த்தோன்னே அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு போல், சாப்பிட்றதுக்கு தான் ஆளுன்னு நினச்சிட்டாரு போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஜோக்ஸ் ஆர் அப்பார்ட், ஆன் அ ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு சக்கர பொங்கல்லாம் கொடுக்குறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் இந்த கோபுரங்கள்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை கிளி புறாக்கள்லாம் வந்து பறந்து உட்காந்துட்டு கத்திட்டுருக்குற அந்த சத்தம்லாம் கேட்குறப்போ இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். சீரியஸாக எனக்கு அன்றைக்கி அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி கம்மிங் டு தி வால் பெயிண்டிங், அங்கே நிறைய சாமி படங்களை வந்து அழகழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நம்ம கூட்டம் இல்லாமல் வீக் டேஸில் போனோன்னு வைங்களேன், இந்த கோயிலை இன்னுமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ கூட்டமாக இருக்கவும் நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி நிதானமாக வந்து பார்க்க முடியலை. ஜஸ்ட் வி ஹாவ் டு கீப் ஆன் மூவிங். ஏன்னா பின்னாடி க்யூ வந்து வந்துகிட்டே இருக்கவும் நம்ம வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் அதாவது இருட்ட ஆரம்பிக்கிறப்போ ஃபுல்லாக சீலிங் பல்ப் ஆன் பண்ணிட்டாங்க. கோயில் பார்க்கவே அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. மேபி அந்த சொர்க்கவாசல் வந்துட்டு திறக்கிற நேரம் அப்படின்றதுனால இவ்வளோ டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியலை. நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சீரியஸாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறத விட நம்ம லென்ஸ் வழியாக பார்க்குறத விட நம்ம கண்களால் அங்கே நின்று ரசிக்கிறப்ப தான் அது அழகே தெரிஞ்சிச்சு. எங்கே பார்த்தாலும் கோபுரம் சுற்றி சீலிங் லைட்ஸோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறப்பெல்லாம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கொரோனா வந்ததுக்கப்புறமே யூஸ்வலாக எங்கெல்லாம் ரஷ்ஷாக இருக்கோம் நான் அங்கே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன், போகவே மாட்டேன். பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ கூட்டத்தோடலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் நிறைய மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எப்போவும் ட்ரைபேட் வச்சுட்டு நானே கேமரா வச்சு வீடியோ எடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வாட்டி கௌரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பயுமே ஒரு குட்டி பாப்பா அழகாக வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக சீலிங் பல்ப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல கோயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் கோயிலுக்குள்ளே இப்போ வந்துட்டு நிறைய குட்டி குட்டி கடைங்களாக எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க.
குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய அந்த எக்ஸிபிஷன்லாம் இருக்கும்ல, ராட்டினம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ கடைங்க வந்துச்சு திடீர்னு, ஏன்னா நான் அப்போ போனப்பெல்லாம் இல்லை. ஸோ அதனால் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, வெளியே கார்ப்பரேஷனில் வந்துட்டு எதுவும் ரோடெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வெளியே கடைங்க போட்டுக்கலாம், அது வரையும் கோயிலுக்குள்ளே வந்து கடைங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் லுக் லைக் அண்ட் ஸ்மால் எக்ஸிபிஷன், சின்ன ஸ்பேஸ்லாம் நிறைய கடைங்க. பட் சில கடைங்க எல்லாம் சீரியஸ்லி சொல்கிறேன், ப்ரைஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன கிருஷ்ணர் சிலை வந்து கேட்டிருந்தோம், அதெல்லாம் 450-500 அந்த ரேஞ்சு சொன்னாங்க. பட் இட்ஸ் நாட் அட் ஆல் வேர்த் ஆஃப் இட். பட் இந்த 10 ரூபா 20 ரூபா கடை வாஸ் ரியலி வேர்த்துங்க. நிறைய குட்டி குட்டி க்யூட் லிட்டில் திங்ஸ் வச்சுருந்தாங்க. நான் அதில் இந்த டேப் வந்து வாங்கினேன், ஐ மீன் டேப் இல்லை, ஐ டோன்ட் நோ, டேப் ஃபில்டர் அது வாங்கினேன். இது 10 ரூபீஸ் தான். அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு நான் ஸ்டென்சில்ஸ் வாங்கினேன். ஸ்டென்சில்ஸ் வந்து 30 ரூபீஸ், 60 ரூபீஸ், 15 ரூபீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பொங்கல்லாம் வருதில்ல, நம்ம வந்து கோலம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை யூஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம கோலம் போடலாம். ஸோ கௌரியும் நானும் வந்துட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக என்னோட ஷாப்பிங் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி தான். நானும் கௌரியும் போனோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து வாங்குகிறோமோ இல்லையோ ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சுட்டு வருவோம். இந்த நியூ இயர் சூப்பராக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் நல்ல சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.